அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டான ருசியான பூண்டு குழம்பு வந்து செஞ்சிடலாம். இதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி தாளித்து குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு குழம்புக்கு நல்லா தாராளமாக நல்லா ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நான் வந்து பூண்டை நல்லா உரித்து வச்சுருக்கேன். நல்லா முத்து முத்தாக இருக்குது பூண்டு. இப்போ இதில் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்த உடனே நான் வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து சேர்த்துடலாம். ஒரு 3 பச்சை மிளகாயை வந்து சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு வதங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் சீக்கிரமே வதங்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ காரத்துக்கு வந்து நல்ல மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகட்டும். 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளித்தண்ணி சேர்க்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பளை அளவுக்கு வந்து புளியை கரைச்சி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ வந்து சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை வந்து சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு சிம்லே வச்சுருங்க. நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணலாம். இது மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் நம்மளுடைய பூண்டு குழம்பு நல்லா தக தகன்னு நல்ல எண்ணெய் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதே மாதிரி நம்ம வந்து கரண்டியில் இப்படி மேலாக எண்ணெயை மட்டும் எடுத்துட்டு இந்த எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம வந்து பெரியவங்களுக்கு வந்து குழம்பு மட்டும் எடுத்து ஊற்றி கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நீங்களும் வந்து நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து 1 ஸ்பூன் வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பானை சோறு கூட பத்தாது. அந்த அளவுக்கு வந்து இந்த பூண்டு குழம்பு வந்து ருசியாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு வந்து எந்த எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலை. வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோ அட்டகாசமான பூண்டு குழம்பு நல்லா தக தகன்னு அருமையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் பூண்டு குழம்பு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.